கைஸ் வெல்கம் பேக். இது குட்டி கிரிக்கெட் மேட்ச்சில் இனி வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளே ஆஃப் வாய்ப்புகளை இழந்துட்டாங்க. ஸோ இது வந்துட்டு நான் எப்படியெல்லாம் இழந்தாங்க, என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க, ஸோ எந்தெந்த இடத்துல பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு ஆவரேஜ் சீசன்னே சொல்லலாம் கேக்கியா இருக்குது. ஸோ என்ன தவறுகள் செஞ்சாங்க வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பொறுத்த மட்டும் ஒரு கன்சிஸ்டன்ட் டீம் சொல்லலாம். ஸோ கடந்த ஒரு மூன்று சீசன்களாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஆஃப் போயிருக்காங்க, மிச்ச இரண்டு சீசன் அதாவது 2019-2020 பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, அவங்க தலையில் அவங்களே மண்ணவாரி கூட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல அந்த மாதிரி ஒரு டீம்னு சொல்லலாம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். பட் அவங்க டீம் கிட்ட இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஒரு பெஸ்ட் டீம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது. ஏன்னா ஒரு வேர்ல்டு கப் இன் கேப்டன் ராயன் மோர்கன், ஒரு தினேஷ் கார்த்திக், பேட் கமின்ஸ் நம்பர் ஒன் போலருங்க, பேட் கமின்ஸ் அது மறந்துடக்கூடாதுங்க, டெஸ்ட்டில் நம்பர் ஒன் போலர். ஸோ ஆண்ட்ரே ரசல் இருக்கார், ஸோ இந்த பக்கம் லோக்கி ஃபர்குசன், இந்த மாதிரி எக்ஸலன்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவங்கள வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேனேஜ்மெண்ட், மற்றும் பிரெண்டன் மெக்லம், தினேஷ் கார்த்திக் அயன்பர்கன் இவங்களாம் கரெக்டாக யூஸ் பண்ணல அவங்கள. ஸோ யூஸ் பண்ணியிருக்கணும், கரெக்டான நேரங்களில் யூஸ் பண்ணியிருக்கணும், யூஸ் பண்ணலை. ஸோ அவங்களோட என்ன சொல்கிறதுன்னா, இப்போது ஒரு டாம் பேண்டன் எடுத்துக்கோங்க, டாம் பேண்டனுக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா ஒரு ப்ரெஷராக சுச்சுவேஷனில் போய் வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஸோ ஒரு ப்ரெஷர், ஏன்னா அவரும் யங்ஸ்டருங்க, ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் போய் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அவர் கொடுத்த வாய்ப்பு எல்லாமே நீ அடிச்சு ஆடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் அந்த ஆர்சிபி அகேன்ஸ்ட் மேட்ச் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு மேட்ச்சில் பெரிய டார்கெட் சேஸ் பண்ணும்போது அவுட் ஆனார், இன்னொரு மேட்ச்சும் ஆர்சிபி அகேன்ஸ்ட் ஆடினார், ரெண்டு மேட்ச் தான் ஆடினார் அவர். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், ஆல் அவுட் ஆகாமல் கம்மியாக ஸ்கோர் கேக்கிறது தான் அடித்தாங்க. ஸோ அப்போ போயிட்டு எல்லா சீனியர் பிளேயர்ஸில் அவுட் ஆகும் போது டாம் பேண்டன் என்ன அடிக்குன்னு சொன்னால் சத்தியமாக இதெல்லாம் சொல்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட் இருந்துக்கணும். ஸோ இந்த இடத்துல டாம் பேண்டன் அவங்க யூஸ் பண்ணது இது தவறாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது கிறிஸ் க்ரீனை வந்துட்டு அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் செமையாக போட்டிருக்காரு, இப்போ டீசன்ட் சிபிஎல்லாம் நல்லா போட்டுருக்காரு. ஸோ அவரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வேறு மாதிரி இதில் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் குல்தீப் யாதவ் சான்ஸ் கொடுத்தீங்க, ஓகே ஓகே, நீங்கள் சுனில் நாரியனுக்கெல்லாம் சான்ஸ் கொடுத்தீங்க, பட் இவர் கொஞ்சம் பேட்டிங்கும் லேசாக ஆடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் எந்த இடத்துல வேணும் அப்படி யூஸ் பண்ணாமல் மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்ட் மேட்ச்சில் இவ்வளோ கம்மி டார்கெட் அடிச்சுட்டு ரோஹித் சர்மா அவரை அட்டாக் பண்ணார்னா நீங்கள் என்ன சொல்லலாம், இந்த மாதிரி நீங்கள் மும்பை இந்தியன்ஸு, கிங்ஸ் அண்ட் பஞ்சாப் இந்த மாதிரி பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க டீமில் போய் ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்துட்டு அவரை இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது லாக்கி ஃபர்குசன் நல்லா போட்டார், ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தார் எஸ்ஆர் அகேன்ஸ்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் தெரியும் சுனில் நாரைன், அவன் மோர்கன், இப்போ பேட் கமின்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, ஆண்ட்ரே ரசல். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் டீமில் வச்சுருந்தாங்க, பட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னும் எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாமல் நீங்கள் சும்மா யூஸ் பண்ண கரெக்டான சிச்சுவேஷன் யூஸ் பண்ணுங்கன்னா பேட்டிங் ஆட கொலாப்ஸ் பண்ணாங்க அவங்க. நிதிஷ் ராணா ஓப்பனிங் அனுப்புகிறாங்க, டாம் பேண்டின் ஓப்பனிங் அனுப்புகிறாங்க, தினேஷ் கார்த்திக் ஒரு இதில் ஒன் டவுனில் வர்றாரு, ஆயின் மகன் பட் அவர் நல்லா விளையாண்டாருங்க, உண்மையாக சொல்ல போனால் ஒரு நல்ல சீசன்னே சொல்லலாம், ஒரு நாட் பேட் சீசன். இது வரைக்கும் அவர் ஐபிஎல் ஆடினதில் இந்த சீசன் நல்லா ஆடிருந்தார். ஸோ இன்னொரு இதுன்னு பார்த்தீங்கன்னா சுனில் நாரைன் போலிங் ஆக்ஷனில் கண்டிப்பாக அவர் உள்ளே போனார். ஸோ உள்ளே போகிறதா ஐ மீன் ஜெயிலிக்கில் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு இதில் வச்சு நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிசிசிஐயும் கிரிக்கெட் கவுன்சில் ஆஃப் ஐபிஎல்லும். ஸோ இது நோட்டீஸ் பண்ணும்போது புது போலிங் ஆக்ஷன் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஒரு பிளேயருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். சுனில் நாராயண் மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, ஒரு ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக இந்த இடத்துல இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்டாக ஆடும்பொழுது தான் அவரோட இது தெரியுது. வெஸ்ட் இண்டீஸில் பெருசாக ஸ்பின்னர்ஸ் ஆட மாட்டாங்க, நல்லா 140 போடுற பேசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால தான் சிபிஎல் அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், இந்த இடத்துல எப்படி கோட்டை விட்டார். பட் சுனில் நாராயண் பவுலிங் செம்மையாக போட்டிருந்தார், ரீசன்ட் பவுலிங்னு சொல்லலாம். ஸோ பேட்டிங்கில் ஒரு ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சிருந்தார், பட் அடித்ததும் அவர் ஸ்டைலில் அடித்தார், நல்லா ஆடிருந்தார். ஸோ அப்புறம்
ஒயின் மோர்கன் பற்றி நம்ம பேசியாச்சு. பேட் கமின்ஸ், எனக்கு என்ன பேட் கமின்ஸ் கிட்டேருந்து இன்னும் நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் அவங்க ஆடும்பொழுது அதில் தான் கொடுத்துருந்தாரு தவிர, பேட் கமின்ஸ் 15 கோடி ரூபா எனக்கு இல்லைங்க. அவர் பர்பிள் கேப்பில், பர்பிள் கேப் ஹோல்டரில் அட்லீஸ்ட் டாப் 3லேயாவது வந்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவு பேட் கமின்ஸ் இவ்வளோ காஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த ஆள் பேட் கமின்ஸ். அவரும் லைஃப்லி எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எக்கனாமி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் மெயின் பிளேயர் கேகேஆர் பிளே ஆஃப் போலங்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆண்ட்ரி ரசல் தான். ஆண்ட்ரி ரசல் இருக்கிற தைரியத்தில் தான் அவங்க ஆக்ஷனில் ஒரு நல்ல குவாலிட்டி இந்தியன் ஆல்ரவுண்டர்வாங்களே. ஸோ இந்தியன் ஏன்னா ரசல் இருக்காரு, சுனில் இருக்காருங்கிற பேரில் இந்தியன் குவாலிட்டி ஆல்ரவுண்டர் வாங்கலை. ஸோ அந்த தவிர வந்துட்டு கேகேஆர் பண்ணியிருக்காங்க, ஆண்ட்ரி ரசலை வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓவர்சீஸ் பிளேயர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்தியன் பிளேயர்ஸை பற்றி பேசிங்கன்னா, ராகுல் திரிபாதிக்கு நாட் அ பேட் சீசன் பட் ஈ பிளேட் குட்டுங்க. அவரோட இதில் வந்து அவர் கரெக்டாக பண்ணார், பட் இன்னும் ராகுல் திரிபாதிக்கிட்டே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணலான்னு. ஸோ டாப் தி ஆர்டரில் வந்தார் ராகுல் திரிபாதி. ஒன்றா நீங்கள் கீழே வைங்க, ஒன்றா மேலே வைங்க. இவரை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவரோட மைண்ட் செட்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு பிளேயரோட மைண்ட் செட்டு திடீர்னு அவன் 8ல இறக்கி விட்டு திடீர்னு இப்போ ஓப்பனிங் பண்ணுன்னா அவன் எப்படிங்க ஓப்பனிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ராகுல் திரிபாதி வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தார். ஸோ சுபன் கில் இந்தியாவில் எடுத்திருக்காங்க. ஸோ அவரோட முதல் சீசனில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாக இருந்துச்சு. ஸோ டீசன்ட் சீசன் பட் ரன் வருது, ஸ்ட்ரைக் ரேட் இல்லை. அதிக ரன்ஸ் அவர் தான் வச்சுருக்காங்க கேக்கே இருக்காங்க, பட் ஸ்ட்ரைக் ரேட் இல்லைங்க. ஸ்ட்ரைக் ரேட் தாங்க முக்கியம். நீங்கள் அப்போ நீங்கள் 120 பால் ஆடிட்டு, அதாவது இந்த 20 ஓவர் ஆடிட்டு நீங்கள் ஒரு 40 ரன் அந்த மாதிரி எடுப்பீங்களா? அந்த மாதிரி தாங்க இது ஸ்ட்ரைக் ரேட் முக்கியம். T20 ஸ்ட்ரைக் ரேட் கண்ணா அப்படினா பேட் சுற்றுறோம், ரன் வரணும். இந்த மாதிரி இதை சுப்மன் கில் வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் கம்மி, நிதிஷ் ராணா பரவாயில்லைங்க முதல் ஆஃப் நல்லா இருந்துச்சு, போக போக அவர் ஸ்ட்ரைக் ரேட் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ நிதிஷ் ராணாக்கு விரைவில் இந்தியன் டீம் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற பார்த்தீங்கன்னா டிகேக்கு ரொம்ப ரொம்ப பேட் சீசன் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவர் எந்த டீமில் வரோம் அந்த டீமுக்கு ஓவரால் ஃபுல்லாக முடிஞ்ச இது கொடுப்பாங்க. விக்கெட் கீப்பிங்கும் பெருசாக எதுவும் பண்ணலைங்க அவர். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணார், பட் பெரிதாக எதிர்பார்த்துருக்க டிகே கிட்டே. ஏன்னா விமஸ் தோனி ரிட்டையர்டு, டிகே தான் அடுத்த ஒரு சாய்ஸாக இருப்பார் டிகே தான், ஏன்னா ஒரு சீனியர் பிளேயர் அந்த மாதிரி ஒரு இதில். ஸோ டிகே அவரோட இதை அவர் தள்ளே மண் வாங்கி கொட்டிக்கிட்டாரு. ஸோ அடுத்தது பவுலிங் பக்கம் வந்தோன்னா வருண் சக்கரவர்த்தி தாங்க லீடிங் பிளேயர் ஆஃப் கேகேஆர்னு சொல்லும். ஸோ எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் கேகேஆர்னு சொன்னால் கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி தான். ஸோ இந்த இடத்துல பேட் கமின்ஸ் சரியாக பவுலிங் பண்ணாத பொழுதும் சிவா மாவி கமலாஷ் நாகர் கொட்டி ஒவ்வொரு ஒரு சமயத்தில் நல்லா போட்டாங்க. சிஎஸ்கே கேஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த மேட்ச் ஆகட்டும், இந்த மாதிரி க்ரூஷியல் விக்கெட்ஸ் அட் டைமில் வந்துட்டு அன்கேப்ட் ஹீரோவாக அவங்க விளங்கினாங்க. ஸோ பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி பிளேஸ் நல்லா பண்ணாங்க, பட் குல்தீப் யாதவ் என்னன்னா ஒரு எக்ஸ்பென்சிவாக இருந்தால் இருந்தார், பட் அவருக்கு இன்னும் ஒரு 2-3 மேட்ச் வாய்ப்பு கிடச்சிருக்கணும். ஸோ சுன்ன இல்லாத சமயத்தில் அவருக்கு டெஃபினட்டாக வாய்ப்பு கொடுத்துருக்கணும். இந்த அடுத்த இதில் அதாவது ஒரு நல்ல குவாலிட்டி பவுலராக வாங்க. ஸோ சுன்ன இதில் இந்த இடத்துல சுனில் நேரனுக்கு பதிலாக இவர் எடுத்துகிட்டு வந்தாங்க, பேட் கமின்ஸ் கூட பவுல் பண்ண லாக்கி ஃபோகுசன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு குல்தீப்பாக உள்ளே கொண்டு வந்துட்டேன், ஏன்னா ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன். ஸோ இந்த வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதில் இருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், வருண் சக்கரவர்த்தி கிரேட் லீடிங் வே டேக்கர் ஃபார் கேகேஆர் 2020. ஸோ 2020 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு இன்னும் இன்னும் சான்சஸ் கிடைக்கணும். ஸோ பார்ப்போம், வி ப்ரே ஃபார் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதில் இன்னொரு மெயின் ரீசன் டிகே டு ஒயின் மோர்கன் கேப்டன்சி சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி அந்த இது இன்னும் நம்மளுக்கு ஒரு சர்ச்சையாக தான் இருக்குது. ஏன் டிகேவை இது பண்ணிட்டாரா, இல்லை டீம் மேனேஜ்மெண்ட் இது பண்ணாங்களா, இல்லை ஆயன் மார்க் என்ன தான் சொன்னாங்களா, இந்த மாதிரி. பட் இதில் பொறுத்த வரைக்கும் டிகே தான் வேணாம்னு சொல்லியிருக்காரு. பேட்டிங் கான்சன்ட்ரேஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னும் பண்ணுங்க பேட்டிங்கில். அவர் ஒரு நீங்கள் ஒரு 3rd ஓவர்லாம் கொண்டு வந்து விட்டாங்க கிங்ஸ் ஆஃப் பஞ்சாப் அகேன்ஸ்ட் த மேட்ச்சில். ஸோ அந்த மேட்ச்சில் அவர் எப்படி அடிப்பார், ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் வந்துட்டு உங்களை அவங்கள வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறதுனா பட் அவர் வந்துட்டு கொஞ்சம் கீழே அனுப்புங்க, நீங்கள் ஆயின் மோர்கன் மேலே அனுப்புங்க. ஒரு ஆண்ட்ரி ரசல் நல்ல ஃபார்ம் இருந்தாலும் அனுப்பிக்கலாம், பட் ஒரு இது பண்ணியிருக்கணும். அப்புறம் ஒரு ரிங் கோச்சிங் மாதிரி பிளேயரை எடுத்தீங்க ரெண்டு மேட்ச்சில், ஒன்றும் ரொம்ப வாய்ப்பு பெருசாக அவர் கூட்டல. ஸோ
அவர் நான் டொமஸ்டிக் சீசனில் அவரை பார்த்துருக்கேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர் தான். ஸோ பஞ்சாப் சன் மாதிரி டீம் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு புவர் ஐபிஎல் சீசன், ரெண்டு மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது ஏதோ ஒரு ப்ரூவ் பண்ணியிருந்தால் டெஃபினட்டாக வாய்ப்பு கிடச்சிருக்கும் அவருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்னும் பெஞ்சில் நிறையா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. சித்தார்த்த மணிமாறன் ஒரு தமிழ்நாடு ஸ்பின்னர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறையா மிஸ்ட்ரிய ஸ்பின்னர்லாம் அவங்க டீமில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களெலாம் வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ நீங்கள் சொல்லி எது கேகேஆரோட இதுன்னு ஏதோ தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா கேகேஆரோட கொலாப்சிங் பேட்டிங் ஆர்டர், பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி அப்புறம் லோக்கி ஃபோகஸ் இந்த மாதிரி போலர்ஸ் அவர் யாரும் பெரிய அளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும். பர்பிள் கேப் பார்த்தீங்கன்னா அவர் யாருமே இல்லை. ஸோ ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ பேட்டிங்கில் பேட்டிங் பண்ணாங்க, பவுலிங் பவுலிங் பண்ணாங்க, பட் இங்கே ஆர்டர் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒரு டீசன்ட் சீசன் ஃபார் கேகேஆர், ஒரு சுமாரான சீசன் சொல்லாது, ஆவரேஜ் சீசன் அப்படின்னு சொல்ல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதிரால விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ, நான் நல்ல வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெற்று உங்கள் குட்டி தமிழா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.